நீங்க ஒரு குடம் பாலை தூக்கி கல்லுல ஊத்தி இறைவா நீயே கதின்னு கும்பிடுறீங்க. வெளியில வந்தா அந்த பிள்ளைக்கு ஒரு டம்ளர் பால் கொடுக்க மாட்டீங்க. எங்கிருந்து இறைவன் வருவார் உங்களுக்கு? மனிதர்களை மனிதநேயத்துடன் பார்ப்பது மட்டும்தான் இறை வழிபாட்டின் முதல் படி. மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை, மக்களுக்கு செய்யக்கூடிய சர்வீஸ் ஒவ்வொன்றும் நீங்க மக்களுக்கு செய்யல, இறைவனுக்கே செய்யறீங்க. இறைவனிடம் கையேந்துங்கள். அருமையான பாட்டு. அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஏன்னா மனம் மனசை தாண்டி ஆத்மா இருக்கு. மனசு ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆத்மா வேலை செஞ்சிரு. இவ்வளவுதாங்க மேட்ரு. எங்க வெளியில ஒரு குழந்தை, ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரியோட ஒரு குழந்தை பாலுக்கு அழுதுட்டு இருக்கு. நீங்க ஒரு குடம் பாலை தூக்கி கல்லுல ஊத்தி இறைவா நீயே கதின்னு கும்பிடுறீங்க. வெளியில வந்தா அந்த பிள்ளைக்கு ஒரு டம்ளர் பால் கொடுக்க மாட்டீங்க. எங்கிருந்து இறைவன் வருவார் உங்களுக்கு? இப்ப இறைவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, டே நீ எனக்கு பால் ஊத்தாத, பால் என் கல்லிற்கு ஊத்துவதற்கு நான் படைக்கப்படலடா, அறிவு கட்ட முட்டா பயில பாலை கொண்டு போய் இல்லாதவனு கொடுங்கிறார். அப்போ மனிதர்களை மனிதநேயத்துடன் பார்ப்பது மட்டும்தான் இறை வழிபாட்டின் முதல் படி. இதனால்தான் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று கூறினார்கள். நான் எதுவும் தப்பா எதுவும் சொல்றேன், நான் இருக்கிறதானே சொல்றேன். மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை, மக்களுக்கு செய்யக்கூடிய சர்வீஸ் ஒவ்வொன்றும் நீங்க மக்களுக்கு செய்யல, இறைவனுக்கே செய்யறீங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த பாடி ஒவ்வொன்றும் ஆட்டம்ஸால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. செல்கள், செல்களுக்குள்ள டீப்பா போனீங்கன்னா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான், புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரானுக்குள்ள டீப்பா போனீங்கன்னா அருட்பெரும் ஜோதி தான் மிஞ்சுது, லைட் பார்ட்டிகள். இங்கிலீஷ்ல ஃபோட்டான்னு சொல்றாங்க, பிஹெச்ஓ டிஓஎன், ஃபோட்டான் விச் மீன்ஸ் ஒளிப்பொருள். அதுதான் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரானா மாதிரி, அப்புறம் செல்லா மாதிரி, அப்புறம் கை காலா உருமாறி இருக்கு. இதுதான் எல்லா பொருட்களாகவும் உருமாறி இருக்கு. புரியுதா நான் சொல்றது? அப்போ மக்கள் சேவையே மகேசன் சேவைனா என்ன அர்த்தம்னா, மக்களாக இருக்கும் ஒவ்வொருவனும் போட்டானா இருக்கான். போட்டான் தான் செல்லா மாதிரி இருக்கு, செல் தான் மனுஷனா மாதிரி இருக்கான். அந்த ஒளி பொருள் ஒவ்வொன்றும் இறை பொருள். அப்ப இறை பொருளை தாங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் இறைவனா இல்லையா? எஸ்ஆர்னோ? புரியுதா புரியலையாங்க? பேசிக் காமன் சென்ஸ். இப்ப எங்கேயோ இருக்கிற இறைவனை நீங்க பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. முன்னாடி இருக்கிற இறைவனை பிடிச்சிட்டீங்கன்னா அவன் வந்துருவான், இறங்கி வந்துருவான், முடிஞ்சு போச்சு. வாசி யோகம்னாலும், கிரியா யோகம்னாலும், நவகண்ட யோகம்னாலும், ராஜயோகம்னாலும், குண்டலினி யோகம்னாலும், பரம்பொருள் யோகம்னாலும், விபாசனானாலும், ஆனாபான சதினாலும், ஹத்த யோகம்னாலும், யோகாசனாசனாலும், எல்லாம் எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது? மனதை நிறுத்துவதற்காக. முடிஞ்சு போச்சு. ஏன்னா மனம் மனசை தாண்டி ஆத்மா இருக்கு. மனசு ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆத்மா வேலை செஞ்சிரு. இவ்வளோதாங்க மேட்ரு. பேசுறது, வைக்கிறது, அறிவுல செயல்படுறது, இவன் நல்லவன்றது, இவன் கெட்டவன்றது, எல்லாம் எங்க இருந்து செயல்படுது? மனதிலிருந்து செயல்படுகிறது. ஆத்மா மேல இருக்கு. ஆத்மாக்கு ஒன்ஸ் நீங்க லிஃப்ட் ஆயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது எப்ப லிஃப்ட் ஆவீங்கன்னா, ஒன்னு கொடுக்குற பயிற்சியை ரெகுலரா பண்ணணும், இறை அருள் சேர்ந்துடும். ரெண்டாவது, கருணை உணர்வோடு இருக்கணும், இறை சிந்தனையில இருக்கிறது. கருணை உணர்வுனா என்ன? பிற உயிர்களை தன்னுயிர் போல கருதி அந்த உயிர்களை வலி வேதனை இல்லாமல் அந்த உயிருக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில பண்றதுக்கு பேர் கருணை. எஸ் ஆர்னோ? அந்த தன்மையில இருக்கீங்கன்னா உங்களுக்கு அருள் சேர்ந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். விதிப்படி ஆக்சிடென்ட் ஆகணும்னாலும் ஆகாது, அப்படியே ஆனாலும் தப்பிச்சு வந்துடுவீங்க. கடல்ல மூழ்கி சாக போறீங்கனாலும் தப்பிச்சு வந்துடுவீங்க. இடியே உங்க தலையில விழுந்தாலும் எந்திரிச்சு நீங்க வாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா எது இருக்கு இப்போ உங்ககிட்ட? அருள் இருக்கிறது. அருளை சம்பாதிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்க, நம்ம பாடிஸ் வந்து ஐந்து வகையா பிரிக்கிறாங்க. நம்ம பாடி எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம். அன்னமய கோஷத்தோட அறிவு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. இந்த நான்கு கோஷங்களோட அறிவு உங்களுக்கு இல்லை. இது எப்போ இந்த பாடி எல்லாம் கிளீன் ஆகும்னா, இறைவனின் அருள் உங்கள் உடம்பில் சேர 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 பிராணமய கோஷம் கிளென்ஸ் ஆகும், மனோமய கோஷம் கிளென்ஸ் ஆகும், விஞ்ஞானமய கோஷம் கிளென்ஸ் ஆகும், ஆனந்தமய கோஷமும் கிளென்ஸ் ஆயிரும். கடைசியில் தான் ஆனந்தமய கோஷத்தில் இருப்பீங்க. விச் மீன்ஸ் எதுவுமே பண்ணாமல் இன்ப நிலையிலே இருப்பீங்க. உடலும் பாதிக்காது, மனமும் பாதிக்காது, எதுவும் பாதிக்காது. இறைவனாகவே மிளிர்வீர்கள், ஜொலிப்பீர்கள். ஆனால் அந்த நிலைக்கு போகணுன்னா ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் நெஞ்ச புண்ணியமாக பிச்சை எடுத்து சேர்க்க ஆரம்பிக்கணும்.
யார்கிட்ட பிச்சை எடுக்கணும்? ஏங்கிட்டியா? ஏங்கிட்ட என்ன இருக்கு? இறைவனிடம் கையேந்த வேண்டும். பாடினாங்களா, இறைவனிடம் கையேந்துங்கள். அருமையான பாட்டு. அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. நீங்கள் யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? லோன்காரன் பேங்க்காரன்ட்ட கேட்குறீங்க, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்குறீங்க, அம்மாட்ட கேட்குறீங்க, அப்பாட்ட கேட்குறீங்க. யார்கிட்ட கேட்குறதில்ல? இறைவன்கிட்ட கேட்குறதில்ல. கேட்குறனே தம்பி கொடுக்க மாட்டுறாரு. அவர் கொடுக்கலான்னு பார்க்குறாரு. பூரா பாவமாக பண்ணி வச்சுருக்கிறீங்க. எங்கேருந்து கொடுப்பாரு? முதல்ல தகுதியை வளர்த்துக்குங்க, அப்புறம் போய் கேளுங்க. உங்கள் அப்பாட்ட கேட்கணும்னாவே கொஞ்சம் கரெக்டாக போய் கேட்கணும், கரெக்டான மூடில் போய் கேட்கணும். சிரிச்சுட்டு இருக்காரா, கோபத்தில் இருக்கிறாரா, இத்தனையை பார்க்குறீங்களா இல்லையா? எஸ்ஆர்னோ என்னங்க? ஆமாவா இல்லையாங்க? அப்போ இறைவன் எதெல்லாங்க பார்ப்பாரு? இதை நல்லவனா கெட்டவனான்னு கூட பார்க்க, என்ன பார்க்குற? புண்ணியம் இருக்கா இல்லையே, எங்கிருந்து எடுத்து கொடுக்குறது? இறைவன் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நல்லா புரிஞ்சு, இறைவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இந்த பூமி அப்படின்றதுல எல்லாத்தையும் கொடுத்துட்டார், ஆல்ரெடி கொடுத்துட்டார். புதுசாக கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. கொடுத்து எல்லாத்தையும் படைச்சு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். எவன் எப்படி கேம் விளையாடுறான்னு பார்த்துட்டு இருக்கிறார். கேம்னா எதை மீன் பண்ணுறேன்? வாழ்க்கையை மீன் பண்ணுறேன். இறைவன் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எல்லாமே இருக்குங்க. காற்று இல்லையா? இருக்கா இல்லையா? தண்ணி, நெருப்பு, ஆகாயம், நிலம், வேறு என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாம் இருக்குது இப்போது. ஓகே, உடம்பு இருக்கா இல்லையா? கைகாலெலாம் இருக்கா இல்லையா? இருக்குது. மனசு இருக்கா இல்லையா? கொடுக்கறதுக்கு நல்ல மனசுக்கு உண்டான உபதேசம் இருக்கா இல்லையா? என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? இப்போ எல்லாம் இருக்குது. இப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எவன் இதை சரியாக பயன்படுத்துகிறான்னு பார்க்குறாரு. இப்போ இத்தனையும் கொடுத்து இப்போ நீங்கள் சரியாக பயன்படுத்தலை, தப்பு தப்பாக பண்ணுறீங்க, தர்மத்தின் வழியில் போக மாட்டுறீங்க, அடுத்தவனை தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, காயப்படுத்தி பூரா பாவமாக சேர்ந்துருச்சு. இப்போ இறைவன் எல்லாத்தையும் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. இப்போ அதில் ஒரு சட்டத்திட்டத்தையும் வகுக்கிறாரு. சமுதாய சட்டம், பஞ்சபூத சட்டம், நவகிரக சட்டம், இறை சட்டம், அத்தனை சட்டத்தையும் போட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சட்டத்திட்டத்தின்படி சரியாக வாழணும். நீங்கள் மலேசியாவோட சட்டத்திட்டம் மட்டும்தான் தெரியுது உங்களுக்கு. பஞ்சபூத சட்டம்னா என்னென்னு தெரில, நவகிரக சட்டம் தெரில, இறை சட்டம் சுத்தமாக தெரில. எல்லாம் ஒன்று தான் சொல்லுது, கருணையாக இரு. அவ்வளோதான் சட்டத்திட்டம் முடிஞ்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தப்பு தப்பாக பண்ணி நிறையா பாவம் சேர்த்துட்டீங்க. இறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ எப்போ கருணையாக இருக்கியோ அப்போ தான் நானே இறங்கி வருவேன். அது வரைக்கும் நின்று நான் வேடிக்கை தான் பார்த்துட்ருப்பேன். முதல்ல அதுக்கு பக்குவத்தை வளர்த்துக்க, அதுக்கு நான் உனக்கு அனுபவத்தை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பேன், கஷ்டத்தையும் கவலையும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ இறைவன் நின்று பார்த்துட்டே இருக்கார், நிறைய பாவம் பண்ணிட்டீங்க. இப்போ இறை சட்டத்தின்படி என்ன பண்ணணும்னா, இந்த பாவத்தை நீங்கள் அனுபவிக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் செஞ்சது, நான் செஞ்ச பாவத்தையா நீங்கள் அனுபவிக்கிறீங்க? உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறீங்க? நீங்கள் யார் செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறீங்க? அவங்கவங்க செஞ்ச பாவத்தை அவங்கவங்க அனுபவிக்கிறீங்க. இப்போ நீங்கள் செஞ்ச பாவத்தை இப்போ நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன் அனுபவிக்கலைன்னா உங்களுக்கு புத்தி வராது. எஸ்ஆர்னோ வேகமாக கார் ஓட்டாத, வேகமாக கார் ஓட்டாதானே கேட்க மாட்டீங்க. ஒரு டைம் அடித்து பிடிச்சி உளுந்து கீழே கார் டேமேஜ் ஆகி கைகால் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் பெட் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் கை சரியான, இனிமேல் கார் வேகமாக போகுமா? போகுமா? அப்போ நீங்கள் என்ன பார்க்க, இறைவனுக்கு அறிவே இல்லை, முட்டா பையன், கிறுக்கு பையன், கேன பையன், என் காரை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டான்னு நினைக்கிறீங்க. ஆக்சிடென்ட் பண்ணலன்னா புத்தி வந்திருக்காது, என்ன பண்ணுறது? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுபவப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான
அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.